நொரம்பிக்கங்கா பத்தி உங்களுக்கு தெரியுமா ரொம்பவே ஈஸியாக வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் நுரப்பீக்கங்கா நார்மலாக பீக்கங்க செடியை வளர்க்குறத விட இந்த நுரப்பீக்கங்காவை வளர்க்குறது ரொம்பவே ஈஸி உடனே எல்லோரும் இது ஹைப்ரிட்னு நினச்சிக்காதீங்க இது ஹைப்ரிட் கிடையாது நார்மலாக நாட்டு பீக்கங்கா தான் ஒரு சிலது இந்த கிராமத்துலலாம் நிறையா பார்த்துருக்க முடியும் ஒரு சில கிராமத்துலலாம் இந்த செடி நிறையா இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது பீக்கங்காய் மாதிரியே இருக்காது ஆனால் இதோடய இலையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது பீக்கங்கான்னு இதுவும் ஒரு வெரைட்டியான பீக்கங்காய் தான் நொரப்பீக்கங்காய் பஞ்சு பீக்கங்காய் ஸ்பான்ஜ்கார்டு இப்படின்னு நிறையா பேரில் சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்தா சின்னதாக இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா நல்லா முத்துன மாதிரி ஆகிடும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு செடியில் இந்த நுரப்பீக்கங்காவும் ஒன்று நுரப்பீக்கங்காவை சமையலுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம் குளியல் நார் தயாரிக்க இந்த மாதிரி நிறைய விதத்தில் இந்த பீக்கங்காவை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஸ்டார்டிங்கில் விதை பார்த்திங்கன்னா நார்மலான பீக்கங்காய் விதை மாதிரி தான் இருக்கும் பீக்கங்கா வத தான் போட்டது அதுக்கப்புறம் தான் தெரியுது இது நாட்டு நொர பீக்கங்காவில் நீட்டான ரகமும் இருக்குது குட்ட ரகமும் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீட்டாக இருக்கிறது ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மூணுலேருந்து நாலு காயாவது கிடச்சிரும் டெய்லியுமே ஒரு மூணு இல்லாட்டி ரெண்டு காய் கிடைக்காமல் எப்போவுமே இருக்காது நல்ல கொடியை நல்லா நம்ம கட்டி ஏற்றி விட்டோன்னா கொடி பரவுகிற மாதிரி வச்சுட்டோன்னா நார்மலாக பீக்கங்காலாம் நம்ம வீட்டில் வளர்க்கும் போது கொஞ்சம் காய் தான் கிடைக்கும் ஒரு பத்து காய் கிடைக்கிறதே பெருசாக இருக்கும் வீட்டில் வளர்க்குறப்போ ஆனால் இந்த நுரப்பீக்கங்காய் வளர்த்து பாருங்கள் இதில் ஒரு ஐம்பது அறுபது காய் இதுவரை எடுத்துட்டோம் பாதிக்காய் மேலே வர மாட்டிக்கிட்டே சீட்டு மேலே சீட்டில் ஏறி நிறையா இது எடுக்க முடில அதனால வதக்கி வர ஒரு பத்து வேலை விட்டுட்டோம் முடிஞ்ச அளவுக்கு கைக்கு எட்டு தூரத்தில் இருக்கிறத மட்டும் பிச்சுக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள்லேயே நல்லா பெருசாகிடும் ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து நாளில் பூ நல்லா வச்சு பிஞ்சு வரும் பத்து நாளுக்கு அப்புறம் அது பற்றிக்கு சரசரனும் வளர்ந்து பத்து நாள்லேயே நம்ம வச்சிடலாம் ஒரு சிலதை நம்ம லேட்டாக அப்படியே பிக்க விட்டுட்டோன்னா ஒரு மாதிரி முத்தி தான் ஆகிடும் அந்த மாதிரி நிறைய காயும் ஸ்டார்டிங்கில் தெரியாமல் விட்டுவிட்டோம் அது எல்லாத்தையுமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்படியே விட்டாச்சு சில பேர் ஸ்டார்டிங்லேயே விதைக்கி விட்டுருவாங்க அப்படி நம்ம விதைக்கெலாம் விட்டுறப்போ செடியோட கண்டிஷன் அவ்வளோவா நல்லா இருக்காது சீக்கிரமாகவும் வீணாக போயிடும் அதனால் நீங்கள் வீட்டில் எந்த காய்கறி செடி வளர்த்தாலும் கொடி வெரைட்டியான செடி வளர்த்தாலும் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே வதக்கி விட்டுறாதீங்க லாஸ்ட்டு ஒரே ஒரு காயை மட்டும் நம்ம வதக்கி விட்டாவே போதும் ஸ்டார்டிங்லேயே நம்ம வதக்கி விட்டுறப்போ செடி எல்லாமே ஒரு மாதிரி அழுகி இருக்கிற மொட்டும் ஒரு மாதிரி கரையிடும் இன்னைக்குள்ளே நாலு காய் நம்ம பிச்சாச்சு எப்போவுமே மூணுலேருந்து நாலு காய் நான் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது நீங்கள் வளர்த்து பார்த்தா தான் இந்த செடியை பற்றி உங்களுக்கு தெரியும் காய் அவ்வளோது கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்கும் ரெகுலராக கூட இதில் நாங்கள் காய் பிச்சுக்கிட்டுருக்கோம் ஒரு பத்து நாள்லேயே ஒரு ஐம்பது காய் அறுபது காய்க்கு மேலே பிச்சுருப்போம் இந்த செடி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வீட்டில் வாங்கி விலங்க இதோடய விதை எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிது நாட்டுப்பீக்கங்காய் பீக்கங்கான்னு நம்ம கேட்டோன்னா பஞ்சு பீக்கங்காய் இப்படிலாம் சொல்லும்போது நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும் இந்த பீக்கங்காய்